ஆனந்தமடை இரண்டாம் வாழ்வு நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன். இன்றைக்கு என்னோடு நீங்கள் இணைந்து இருப்பது என் வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சியை தருவதற்கு உதவும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் செலவழிக்கும் நேரத்தை நான் பெரிதாக நினைக்கிறேன். ஆசீர்வதிப்பதை பற்றி இன்று நாங்கள் பேசப் போகிறோம். எல்லோருமே ஆசீர்வதிக்கப்படுவதை விரும்புகிறார்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவதின் உண்மையான அர்த்தம் என்ன? எல்லோரும் ஆசீர்வாதத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் அது நாம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் காரியமா என்ன? இன்று என் விருந்தாளிகளாக ஜேம்ஸும் பெட்டி ராபின்சனும் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் அநேக விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் ஊழியத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்ட காதல், 3 பிள்ளைகளை பெறவும் 11 பேரப்பிள்ளைகளை அடையவும் ஜேம்ஸ் மற்றும் பெட்டி ராபின்சன் ஊழியத்துக்கும் காரணமா இருந்தது. எந்த பாதிப்புக்குமே ஆளாக இருந்த ஜோடி வாழ்க்கையில் உள்ள எளிய விஷயங்களை கூட மகிழ்ச்சி அடைகிறாங்க. இவங்க மதிப்புக்குரிய ஆசிரியர்கள். 1992 பெட்டி தன்னோட கணவர் கூட இணைஞ்சு உலகம் பூரா பிரபலமா உள்ள டிவி ப்ரோக்ராம் லைஃப் டுடே நடத்திட்டு வராங்க. டெக்சாஸ் பகுதியிலிருந்து செயல்படுற லைஃப் அவுட்ரீச் இன்டர்நேஷனல் ஊழியம் மூலமா 5 கண்டங்கள்ல உள்ள ஏழைகளுக்கு உணவும் குடிநீரும் நிவாரண உதவியும் வழங்குறாங்க. ஜேம்ஸ், பெட்டி, நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஜாய்ஸ். எனக்கு இங்கே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட லைஃப் டுடே நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இன்றைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப நல்லா எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறீங்க. ஆமே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதத்தோட அர்த்தம் என்னங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். நம்ம சொல்கிறோமே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் மற்றவங்களை ஆசீர்வதிக்க சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதோட அர்த்தம் என்ன? அதாவது ஜாய்ஸ், தேவன் நம்மளோட வாழ்க்கையில் காட்டுற அந்த கருணை தான் அதுன்னு நினைக்கிறேன். தேவன் நம்ம எல்லாரையும் பார்க்குறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோமே, அதைத்தான் நான் உணர்றேன். நம்மை அவர் வழி நடத்தும் போது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுறோம். நம்ம பாதையில் அவர் காட்டுற வெளிச்சத்தை பின்பற்றி நாம் போகிறோம். அப்போது வார்த்தைகள் தான் நம்மளை வழி நடத்துது. அதாவது நமக்கு கெட்ட நேரம் வரும்போதெல்லாம் நாம் கேட்போம், தேவன் எங்கே, அந்த மாதிரிலாம் கேட்போம். ஆனால் நாம் சர்வ வல்லவரோட நிழலில் நடக்கும்போது நம்ம பாதுகாக்கிறது எப்படின்னோ, உயர்ந்த கோபுரமாகவும் வலிமையான கோட்டையாகவும் அசைக்க முடியாத பாறையாகவும் விளங்கிறது எப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் எப்பவுமே நம்ம கவனிக்கக்கூடிய ஆண்டவர். நாம் பிரச்சனையை சந்திக்கும் போது அவரோட விருப்பப்படி நடக்கலைன்னா நமக்கு அவரோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்காது. அப்போ அவரோட பாதுகாப்பில் இருந்து நாம் விலகிடுறோம். நாம் விருப்பப்பட்ட கனியை புசிக்கிறோம். நம்ம தவறான தீர்மானங்களோட விளைவுகளை நாமளே சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் நமக்கு செய்யக்கூடாததையெல்லாம் செஞ்சிட்ட மாதிரி நாம் பேசுகிறோம், தேவனை பழிக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம எச்சரிக்கிறார். நாம் போக வேண்டிய சரியான பாதையை நமக்கு காட்டுறாரு. ஆனால் நம்ம வழியை நாம் தான் முடிவு செய்யணும். ஆனால் நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுக்கலைன்னா அதோட முடிவு மரணத்திலையும் துன்பத்திலையும் நம்மளை கொண்டு போய் விட்டுடணும். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை சுமக்கணும். அநேகர் இன்றைக்கி பைபிளை சுமக்கிறாங்க, ஆனால் அதில் இருக்கிற உண்மைகளை ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவரோட விருப்பத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஏற்றவங்களா நாம் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நாம் அதை உணர முடியும். ஆசீர்வாதங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு விரிவாக்க வேதம் சொல்கிறத கேளுங்க. அதுதான் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கிறது. வாழ்க்கையில் ஆவிக்குரியவங்களாக இருக்கிறது மகிழ்ச்சி, திருப்தி, தேவனின் கருணை, இரட்சிப்பு. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது கிடைக்கும். சரியா சொன்னீங்க. ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை, இல்லைனா அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. அது எல்லாமே நமக்குள்ளே ஏற்படுற மாற்றம் தான். அப்போ நம்ம மனசாட்சிப்படி நாம் என்ன நினைக்கணும்னா, நம்ம தேவனுடைய கருணையில் இருக்கோம்னு நினைக்கணும். நம்ம எல்லாமே தவறு செய்கிறோம். நம்ம எல்லாருமே தீயதை நாடுறோம். அதுக்காக தினமும் எழுந்ததும் அப்படி செய்யணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. நான் தவறு செய்கிறேன்னா கவனக்குறைவால் செய்கிறேன், இல்லைனா அது தவறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி செய்கிறேன். ஆனால் நான் சீக்கிரமாக மனம் திரும்புவேன், அதுலேருந்து பாடம் கற்றுக்குவேன். தேவன் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடப்பேன். ஒரு வேத வசனத்தை படிப்பேன், அதுக்கு உங்களோட கருத்தை எதிர்பார்ப்பேன். முதல்ல தேவன் நல்லவரணும், நமக்கு நல்ல திட்டம் வச்சுருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:10 சொல்லுது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார், அதனால் நாம் அதன்படி நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு போதகர் போதீங்க. ஆமாம் ஜாய்ஸ், அதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். அதே சமயத்தில் நம்ம முழுமையாக தேவனுடைய சித்தப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்க விரும்புறதுக்கு இது ஒரு கொள்கையாகவும் இருக்குன்னு சொல்லலாம்.
நாம தேவனுக்கு கீழ்ப்படியணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்ன மாதிரி நாம பைபிள் படி நடக்க அது ரொம்ப உதவியா இருக்கும். பைபிள் நமக்கு வழங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல இருக்கிற உண்மைகளால நம்ம துயரங்கள்ல இருந்து விடுபடுறோம். அதனால பிரச்சனையே இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல, நமக்கு தோல்வி ஏற்படாதுன்னு நாம நினைக்க கூடாது. எங்க ப்ரோக்ராம்ல ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க பேரு பர்த் மோரே. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை எங்க கூட அவங்க இருப்பாங்க. அவங்க பேசும்போது பிரச்சனை இன்னொருத்தரால வரலாம், அல்லது நாமே அந்த பிரச்சனையில தள்ளப்படலாம்னு சொல்லுவாங்க, அல்லது நாமளே கூட ஒரு தவறான முடிவை எடுத்துடலாம். நாம குழியில தள்ளப்படுறோங்கிறத கேட்டு அதுல இருந்து நம்ம மீட்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதுக்கப்புறம் ஒரு பாறை மேல நம்மளை அவர் வைப்பாரு, அதுல விசுவாசங்கிற குறிக்கோளோட நாம வீட்டை கட்டலாம். அப்ப வாழ்க்கையில என்னதான் புயல் அடிச்சாலும் நம்மளுடைய வீடு நிலைச்சிருக்கும். நமக்கு மன அழுத்தமோ வேறு பிரச்சனைகளோ வந்தாலும் நாம மகிழ்ச்சியா இருக்கலாம். பெட்டியும் நானும் 43 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்பவும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு நாங்க தகுதியானவங்களா நான் கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாரு, பிறரை பத்தி நாம அக்கறை காட்டும் போதும் மற்றவங்க நலனுக்காக செலவழிக்கும் போதும் நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் கிடைக்குது. நான் மற்றவங்க கூட தொடர்பு கொள்ளும் போது அவங்களால நமக்கு என்ன பலன்னு நான் நினைக்கவே மாட்டேன். அப்போ நான் நினைக்கிறது என்னால அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் நான் நினைப்பேன். பெட்டியும் நானும் மற்றவங்களுக்கு பயன்படும்படியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவளை சந்தோஷமா வச்சுக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைவேன். அவன் முகத்துல சிரிப்பை பார்க்கறத விட எனக்கு வேற ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது. நான் வாலிபனா இருக்கும்போது அந்த சிரிப்பு தான் என் மனசை கவர்ந்தது. இப்பவும் நாம தேவனை சந்தோஷப்படுத்தி பணியும் போது நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும். தேவன் தர சந்தோஷத்தை நாங்க பகிர்ந்துக்கிறோம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளை தான் உணர்றேன். அவருடைய குமாரனையே நமக்கு தந்தாரு, அதுவே ஒரு மகத்தான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல கணவனையும் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல குடும்பத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். தேவன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம விருப்பப்பட்டபடி எல்லாம் நடக்கும். அதே சமயம் அவருக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருக்கு ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் நமக்கு நிச்சயமாக இருக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்படுறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் பிறருக்கு கொடுக்க போகிறோமா இல்லை பதுக்க வச்சுக்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த எண்ணம் நமக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் பலன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லலை, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா ஆவிக்குரியவளாக இருக்கிறதுக்கு அது எனக்கு ரொம்ப உதவுது. ஆமாம், அது உண்மைதான். ரோமர் 14 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியில் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. அதனால் எந்த ஒரு பலனும் பரலோக ராஜ்யத்திலும் கிடைக்கிறத நான் நம்புறேன். உலக பிரகாரமான காரியங்களுக்காக தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு, ஆனால் அது தேவனோட ராஜ்யம் இல்லை. உண்மையான ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நாம யாருன்னு தெரிஞ்சு சமாதானமும் மகிழ்ச்சியும் அடையிறது. உங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி பேசுனீங்க, அதுலேருந்து சில நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை இப்போ பார்க்குற அநேக மக்களோட திருமண வாழ்க்கையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் நல்லபடியா இருக்கணும்னா அவங்க தன்னோட எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுத்திக்க விரும்புகிறோன்னு. தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அநேக மக்கள் ஒரு தவறான எண்ணத்தோடு மற்றவங்க கிட்ட உறவு வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆனவங்க தான் வாழ்க்கை துணைவர்கிட்ட சொல்லுவாங்க, என்ன நீங்கள் சந்தோஷமாக வைக்கல, நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தலை. என் திருமண வாழ்க்கையில் நான் கூட அப்படி தான் இருந்தேன். அப்போ தேவன் எனக்கு உணர்த்தினாரு. அது என்னென்னா, முதல்ல என்னோட சந்தோஷத்துக்கு என்னோட கணவர் தேவ் பொறுப்பு இல்லைன்னு. என்னோட சந்தோஷத்துக்கு, எனக்குள்ளே ஏற்படுற சந்தோஷத்துக்கு நான் தான் முழு பொறுப்பு. நம்ம சந்தோஷத்துக்கு இன்னொருத்தரை பொறுப்பாக்குன்னா நமக்கு நிச்சயமாக பிரச்சனை தான் வரும். அதனால் மற்றவங்க சந்தோஷப்படும்படியாக நாம் வாழணும். அப்படி நாம் நடந்துக்கிட்டா சந்தோஷம் தானாக வரும். இந்த நிகழ்ச்சியில் திரும்ப வரும்போது இதை பற்றி கூடுதலாகவே பேசுவோம். அநேக சந்தர்ப்பங்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். இருந்தாலும் பல வழிகளில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரிடம் நாங்கள் பேசினோம், ஆசீர்வாதத்திற்கு என்ன அர்த்தம் என்று இப்போது அவர்கள் சொல்லப்போகிறார்கள். என் வாழ்க்கையில் தேவனோட ஆசீர்வாதம் இருக்குது, அதை வரிசையாக என்னால் சொல்ல முடியாது. அது என் குடும்பம் மாதிரி எளிமையான சாதாரணமானதும் கூட சொல்லலாம். நல்ல நேரமும் நண்பர்களும், அது உண்மையிலேயே ஒரு பாடம்தா. என் வாழ்க்கையில உள்ள தேவனோட ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ஆசீர்வாதங்கிறத வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறோம், அதனாலதான் தேவன் வழங்குற ஆசீர்வாதத்தை பொருட்படுத்துறதே இல்லை. என் வாழ்க்கையில ஏற்பட்ட போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறேன். ஏன்னா ஏன் சுயநலத்தினால அதை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலேயே நான் தேவன்கிட்ட சரணடைஞ்சேன். அவரை நான் தேடி போறதுக்கும் உண்மையான காரணமே இதுதான். சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில் உள்ள பெரிய ஆசீர்வாதமே தேவனோட கிருபை தான். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பற்றி நினைக்கும் போதே நல்ல வீடும் சுகமான வாழ்க்கையும் தான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க.
அது எல்லாமே ஆசீர்வாதம் தான். இருந்தாலும் ஒரு கிறிஸ்துங்கிற முறையில எதை ஆசீர்வாதமா நினைக்கணும்னா கிறிஸ்துக்குள்ளான மகிழ்ச்சியும் சமாதானமும் தான் உண்மையான ஆசீர்வாதம். அதன் மூலமா அவருடைய பலன்களை அறியலாம். ஊழியம் செய்யறதையே ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறேன். ஆனா அதை நம்ம உதாசீனம் பண்றோம். நாம ஊழியம் செய்யும் போது மக்களுக்கு பல நன்மைகளை வழங்குறோம். உண்மையை சொன்னா அதனால கூடுதலான பலன்கள் தான் கிடைச்சிருக்கு. தேவனோட வல்லமை, மகிமை, ஆசீர்வாதம் பற்றி மக்கள் குறைவா எடை போடுறாங்க. யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டா அத தன்னுடைய அதிர்ஷ்டான்னு மக்கள் சொல்லி இன்னும் என்னென்னவோ கதை கட்டி விடுறாங்க. இத செஞ்சது அந்த சர்வ வல்லவர் கிடையாது, எல்லாமே என்னால நடந்த காரியம் தான் சொல்றாங்க. தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரே மாதிரியான உள்ளுணர்வு இருக்கு, குணரிசி இருக்கு. தேவன் அவருடைய அன்பினாலும் அவருடைய கருணையினாலும் தன்னுடைய குமாரனை அனுப்பி என் பாவங்களுக்கு தண்டனையை ஏத்துக்கிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மகத்தான ஆசீர்வாதம். அதுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவும் இருக்க முடியாது. ஜேம்ஸ் பெட்டி, இந்த இளைஞர்கள் மக்கள் கேள்விகளுக்கு இப்படி சரியானபடி பதில் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன அர்த்தம், உள்ளபடி அவங்களோட சில பதில்கள் என் மனசை தொடும்படியா இருந்தது. அதாவது அவங்க எல்லாருமே ஜாய்ஸ் மேல டிவியில பாக்குறாங்க. உண்மையை சொன்னா அவங்க சத்தியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற இதே நேரத்துல இதை பாக்குற நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை ஆசீர்வாதத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே சமயம் வேறு மாதிரியான மக்களும் இருப்பாங்க. அவங்க பல டிவி சேனல்களை பாக்குறவங்களா இருக்கலாம். அது எப்படியானாலும் சில பேரோட வாழ்க்கை துயரம் நிறைஞ்சதாக இருக்கும். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்குள்ள பல விதமான வேதனைகள் இருக்கும். அப்போது அவங்க நினைக்கலாம் எனக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் தேவைன்னு. அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. நான் எப்பவும் மற்றவங்க கிட்ட சொல்வேன், நமக்கு குழப்பம் வர்றதுக்கு காரணமே தேவனை நாம் கீழ்ப்படுகிறது இல்லை. அந்த குழப்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான். அது சாதாரண விஷயம். அதன் மூலமாக எல்லாருமே வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எங்கள் நேயர்களுக்கு இதை பற்றி தெரியும்னு நான் நம்புகிறேன். மனசு வைக்கிறவங்களுக்கு தேவனோட சத்தியங்கள் உதவும். ஒரு பிரத்யேகமான குழுவுக்கு தான் அது நடக்குங்கிறது இல்லை. ஆனால் தேவனை கீழ்ப்படுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியம் இருக்கிறத உணர்வாங்க. அதனால் இப்போ நான் உறுதியாக நம்புறது என்னென்னா, இதுதான் நமக்கு முடிவுன்னு நினைக்கிறவங்களும் நம்பிக்கை அறவே இழந்தவங்களும் தங்களோட தவறுகளுக்கு விடுவே இல்லைன்னு நினைக்கலாம். ஏன்னா அது நிச்சயமாக உண்மை இல்லை. என்னோட போதனையை பெரிய அரங்கத்திலையும் மைதானத்திலையும் இருந்தபடி அநேகர் கேட்டிருக்காங்க. அவங்க நடுவில் வல்லமையோட பிரசங்கிக்கிற கிருபைய தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ தேவனை பற்றி நான் உணர்ச்சிகரமாக பேசுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியாத ஜேம்ஸ், உங்கள் வாழ்க்கை மகத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது, நான் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட உறவில் பிறந்தவன், கட்பழிப்போட விளைவு. நான் வளர்ந்ததும் வறுமையான சூழ்நிலையில் எங்கள் அம்மா பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் கொடுத்து என்னை யாராவது வளர்க்கணும்னு வேண்டுகோளெல்லாம் விடுத்தாங்க. முதல் 10 வருஷத்தில் 16-17 இடங்கள் மாறி மாறி நாங்கள் வாழ்ந்தோம். ஒரு தடவை தெருவில் கூட வாழ்ந்திருக்கோம். நெருக்கடியான இடங்கள்லையும் ஆத்தோரமும் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த அளவுக்கு வறுமை இருந்தது. அதோட எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், அதனால் எதுவும் இல்லாமல் நான் வளர்ந்தேன் ஜாய்ஸ். அதுக்கப்புறம் ஒரு போதகரை சந்தித்தேன். அவருடைய மனைவி என்னை சில காலம் வளர்த்தாங்க. இப்போ நாம் கேட்ட மாதிரி இளைஞர்கள் சிலர் இயேசு உண்மையானவர்னு அப்போ என்கிட்ட சொன்னாங்க. அப்போ மதத்தை பற்றி எனக்கு சில தெளிவுகள் கிடைச்சிது. ஆனாலும் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் நொந்து போயிருந்தேன். ஆனால் அந்த இளைஞர்கள் கிட்ட இயேசுவை பார்த்தேன். அப்போ அந்த போதகரோட மனைவி அழுதபடி என்கிட்ட வந்தாங்க. அதிகமாக கண்ணீர் வந்ததால் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு என்கிட்ட கேட்டாங்க, ஜேம்ஸ் நீ இயேசு கிறிஸ்து கிட்ட வரமாட்டியா அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி என்னோட கரத்தை போதகர் கரத்தில் வச்சேன், தேவனோட கரத்தில் என்னோட வாழ்க்கையை வச்சேன். அப்படித்தான் நடந்தது ஜாய்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அவருக்கு நிறையவே தரணும்னு நினச்சேன். முடிவாக நான் என்னையே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவரும் என்னை ஏற்றுக்கிட்டாரு. எனக்கு தேவையான எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு, என் ஆசீர்வதிச்சாரு. சில வருஷங்கள் கழித்து இந்த அழகான பெண்ணை நான் சந்தித்தேன். இவகிட்டையும் தேவன் தான் என்னை வழி நடத்தினார். இப்போ 3 பிள்ளைகளோட 11 பேரப்பிள்ளைகளோட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவை நோக்கி ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துறதுலையும் நாங்கள் வெற்றி அடைகிறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் எங்களை பார்த்து கேட்குறாங்க, எங்கள் பிரச்சனை உங்களுக்கு புரியாதா அப்படின்னு. நிச்சயமாக புரியுது. இப்போ நினச்சி பார்க்குறேன், யாருமே நேசிக்காமல் இருந்த என்ன கூட தேவனன் அதிகமாக நேசித்தார். உங்களுக்கு தெரியுமா, நான் குழந்தையாக இருந்தப்போ எல்லாரையும் விளையாட தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் என்ன விட்டுடுவாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றா விளையாடும் போது நான் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருப்பேன், யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் தேவன் சொன்னார், உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு. அதை கேட்டு நான் சொன்னேன், எனக்கு அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு.
அதுக்கப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நான் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்குள்ள ஒரு நிறைவு இருக்கு. பலமுறை நாங்கள் கேட்குறோம், தேவனுக்கு நீங்கள் காணிக்க வழங்கினா அது உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தரப்படும்னு. ஒருவேளை நம்ம காரியங்களை சரிவர செய்யலைன்னா அது இயலாமல் போயிடும். அதனால் நம்ம மனசையும் எண்ணத்தையும் அவசியம் நாம் மாற்றிக்கணும். அப்படி செய்கிறதுனால தான் குழப்பமே வருது. காரணம், தேவனோட கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறதில்ல. மற்றவங்களை பற்றி நாம் நினைக்கிறோம். அதை பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சித்தப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால பணம் நம்ம வாங்க முடியாது. நம்ம திறமைக்கும் மீறிய பரிசு தான் ஆசீர்வாதம். அது வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சி, கிருபை. இதைத்தான் எல்லாருக்கிட்டையும் தேவன் விரும்புகிறாரு. அதாவது ஜாய்ஸ் மேயர்கிட்ட மட்டும் இல்லை, பெட்டி ராபின்சன் கிட்டயோ, ஜேம்ஸ் ராபின்சன் கிட்டயோ மட்டும் இல்லை. தேவன் சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை மக்கள் எல்லாருமே பார்க்கறத அவர் விரும்புறாரு. தன்னோட குமாரனையே கொடுத்து நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கிட்டையும் தேவன் விரும்புறது இதுதான். சில பேருக்கு வாழ்க்கையோட ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னல்கள் பல ஏற்பட்டிருக்கலாம். எல்லாருக்குமே என்னோட கதை தெரியும். என் தந்தையால் பல வருடங்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிருக்கேன். எனக்கு உதவ யாருமே இல்லை. அதுலேருந்து விடுபடவும் வழி இல்லை. அந்த தவறுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் நடந்தது. அதனால் கோபமும் வெறுப்பும் நீண்ட காலம் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ எனக்கு சரின்னு பட்டப்படி நடக்க நான் விரும்பினேன். முடிவாக தேவனுடைய வழியில் நடக்க நான் தீர்மானித்ததும் என் வாழ்க்கையே ரொம்ப அருமையானதாக ஆயிடுச்சு. அது ஒரே ராத்திரியில் நிகழ்ந்ததில்லை. 30 வருஷங்களாக போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்தேன். பைத்தியக்காரி மாதிரி தேவன்கிட்ட வேண்டினேன். உடனே 2 வாரத்திலேயே அதுக்குரிய பலனும் கிடைச்சிது. பிசாசுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறோமோ அதே அளவு தேவனுக்கு ஒதுக்குங்கன்னு எல்லார்ட்டையும் நான் சொல்வேன். 30 ஆண்டுகள் தொடர்ந்து தவறு செஞ்ச மாதிரி தேவனுக்காகவும் நேரத்தை ஒதுக்கி அவருக்கு கீழ்ப்படிஞ்சதால என் வாழ்க்கை வலிமையுள்ளதாக அமைஞ்சுது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்களுக்கு சொல்கிறேன், ஆரம்பத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது முக்கியமில்லை, அது எப்படி முடியும் என்பதுதான் முக்கியமான விஷயம். இது பற்றி அடுத்த சில நிமிடத்தில் பேசப்போகிறோம். ஜேம்ஸ் பெட்டி ராபின்சனுடன் திரும்ப சந்திக்கிறேன். தொடர்ந்து இதை பாருங்கள். ஜேம்ஸ் பெட்டி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றியும் யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இடைவெளிக்கு முன்னால் உங்களை போலவும் என்ன போலவும் ஆரம்பகால வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்தவங்களை பற்றியும் நம்ம பேசணும். அதனால் ஆரம்பம் மோசமாக இருந்தாலும் முடிவு அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் சொல்லுங்கள் பெட்டி, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பொதுவானதா இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே உள்ளது? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவரை சந்தித்தேன். அவரும் அவருடைய குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் அவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது தேவன் உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் எவ்வளவு ஆதங்கப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தேவனுக்கு நீங்கள் தேவை, உங்களுடைய குடும்பம் அவருக்கு தேவை, நீங்கள் எல்லாருமே அவருக்கு தேவை. உங்களை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அவர் தன்னையே உங்களுக்கு தருவார். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் அவர் முக்கியமாக நினைக்கிறது அவர்கிட்ட உங்களுக்குள்ள உறவை பற்றி தான். அவர் நமக்கு வழங்குற ஆசீர்வாதத்துக்கு நாம ஒரு எல்லையை உருவாக்கிக்கிறோம். நம்ம இதயத்தை திறந்து, ஓ தேவனே, நான் உங்களுடையவள், என்னுடையது எல்லாமே உங்களுக்கு சொல்லணும். உண்மைதான். ஏன்னா பல நேரங்களில் தேவன் என்ன செய்வார்னு மக்கள் அவரை நாடுறாங்க. மற்றபடி தேவனை அவங்க நேரடியாக நாடி போக மாட்டாங்க. உண்மையை சொன்னா ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுது, நம்ம தேவன் சொல்றத செஞ்சா உண்மையிலேயே அவர் பரலோக வாசல்களை திறந்து ஆசீர்வாதத்தை நம்ம மேலே பொழிய ஆரம்பிச்சிருவார். அது நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மகத்தானதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே நீங்கள் அற்புதமானவர், இதை பற்றி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்லுவோம். ஒரு வேத வசனம் கூட இருக்குது, அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பைபிளில் வர சாலமோன்கிற மனுஷன் தான் செஞ்ச எல்லாத்தையுமே தவறாதான் செஞ்சார். அதனால் அவர் வாழ்க்கையே குழப்பமாக தான் இருந்துச்சு. அதாவது அவர் பெண்களை நாடினார், அவருடைய வீட்டை கட்டினார், நம்ம கற்பனை செய்கிற எல்லாத்தையும் செஞ்சார். தேவன் உண்மையிலேயே அவருக்கு ஞானத்தை கொடுத்துருந்தாரு, ஆனால் அதை அவர் பயன்படுத்தலை. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றை நாம் பயன்படுத்தாத மாதிரி. எனக்கு இப்போது ஒரு குடும்ப நண்பரை பற்றின ஞாபகம் வருது. அவருக்கு எப்போவுமே பிரச்சனை தான். அதனால் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அவர் சொன்னது நல்லாவே நினைவிருக்கு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நான் அற்பமானவன் இல்லை, ஆனால் நான் ஒரு முட்டாள். நான் நினச்சேன் அவர் சொல்கிறது உண்மைதான், நாம் சரியானதை தேர்ந்தெடுக்காது தான் காரணம். வேதம் சொல்லுது, உன் வாழ்வை மரணத்தை நான் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கேன். நீயும் உன் சந்ததிகளும் வாழத்தக்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது உன் பொறுப்பு. பிரசங்கி புத்தகத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் தான் அதை புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அவர் சொன்னது எனக்கு பிடிக்கும். அவர் எல்லாமே முயற்சி பண்ணார், அதாவது கற்பனை செய்கிற எல்லாமே. கடைசியாக அவர் சொல்கிறாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
முழுமையும் உண்மையுமான நோக்கம் அவரது படைப்பு. தேவனின் செயல்பாடுகள், நடத்தையின் வேர், எல்லா சந்தோஷத்தின் அஸ்திவாரம், எல்லாவற்றையும் சகிக்கும் தன்மையின் சூழ்நிலைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் எல்லாம் சூரியனுக்கு கீழே. இப்போ அது 8 பகுதிகளில் வெளியிடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அடிப்படையாக அவர் சொல்கிறாரு என்ன விஷயம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்களின் படி தான் நமக்கு எதுவுமே கிடைக்குது. அதனால் நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிற விதம் தேவனுக்கு பயந்துருக்கணும். அதுக்கு அர்த்தம் தேவனுக்கு எப்பவும் தேவன் தான். அவர் சொல்கிறதோட அர்த்தம் அவருக்கு தெரியும். அவர் சொன்னபடி செஞ்சால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அவர் சொன்னது தான் நடக்கும். ஒருவேளை இதை செய்கிறதால நீ சபத்தில் தான் வாழ்வேன்னு அவர் சொன்னால் அவர் சொல்கிறபடி தான் நடக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட அந்த உண்மையான பயம் இல்லைன்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சதாக கருத முடியாது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினச்சபடி தான் எல்லாமே நமக்கு நடக்கும்னு நாம் நினைப்போம். ஆக அவர் அடிப்படையை சொன்னார். இதை பார்க்குற நேயர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புறது, உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னா, அது சரியானபடி இல்லைன்னா கவலையே படாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுக்கு பயந்து அவரை பணிஞ்சிருக்க தொடங்குங்க. அதாவது தேவன் கருணை உள்ளவர், பொறுமையானவர். நம்ம கிட்ட தவறா நடந்துக்கிறவங்க மேல நாம உடனே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அவர் நம்ம மேல எடுக்க மாட்டார். ஏன்னா தேவன் கருணை உள்ளவர். அவர் நீண்ட காலம் துன்பங்களை ஏற்று பொறுமையா இருப்பாரு. ஆனா நம்மள அவர்கிட்ட வர சொல்லி அழைக்கிறாரு. நீங்க அன்றாட வாழ்வில் ஆனந்தம் அடையறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இயேசு சொன்னாரு, அபரிவிதமான வாழ்வை உனக்கு அளிக்கவே நான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் விடுத்த அறிக்கை மக்களாகிய எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனால் அதை ஒரு சிலர் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அறிய விரும்பினா, நீங்கள் விரும்பியபடி அந்த வாழ்க்கை அமையணும்னா முதல்ல மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, அப்போ அது உங்களுக்கு தெரியும்னு தேவன் சொல்கிறார். உள்ளபடி சில மத கோட்பாடுகளுக்காக இல்லாமல் எனது நிமித்தமாகவும் எனது ராஜ்யத்து நிமித்தமாகவும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்தா உங்களுக்கு அது சாத்தியமாகும். அவர் ஒன்றும் ஆவிக்குரிய விடுதியிலேயோ மத சார்புள்ள நிறுவனத்திலேயோ சேர சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல. அவர்கிட்ட சேர சொல்லி தான் நம்மகிட்ட சொல்கிறார். அவருக்குள்ள ஒருவராக இருக்க சொல்கிறார். அவருக்குள்ள அப்படி நாம் ஐக்கியமாகும் போது தான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக உறவாடுறதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்போம். உண்மையை எதுக்காகவும் நாம் சமரசம் செய்யவே மாட்டோம். அதே போல் அன்பையும் எதுக்காகவும் சமரசம் செய்யவே மாட்டோம். அவர் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையை நாம் அர்ப்பணிச்சா அதுக்கப்புறம் நாம் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம். ஜாய்ஸ், இந்த உலகத்தை நாம் கை கொண்டாலும் ஆத்மாவை இழந்துட்டா அதனால் எந்த பலனுமே ஏற்படாதுன்னு தேவன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையை நாம் இயேசுவின் நிமித்தம் அர்ப்பணித்தோம்னா உடனே நாம் வெளியே போய் ஜாய்ஸ் மேயர் மாதிரி ஊழியம் செய்யணுங்கிற அர்த்தம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தேவனுடைய சித்தப்படி நடக்கலாம். அதாவது ஒரு நல்ல பெற்றோராக இருந்து, நல்ல தாய் தந்தையாக இருந்து, நல்ல கணவராக, நல்ல மனைவியாக இருந்து, ஒரு நல்ல சகோதர சகோதரியாக இருந்து, உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் ஒரு நல்ல குடும்ப உறுப்பினராக இருந்து அதை நீங்கள் செய்ய முடியும். உதாரணத்துக்கு பெட்டிக்கும் எனக்கும் அதிக வயசாகிட்டு இருக்கு, உலக மக்கள் பலருக்கும் வயசாகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு வயசாகிறது மகிமையை நோக்கி போறோம். அதனால நமக்கு வயசாகிட்டு இருக்கு. ஆனால் அது எனக்கு பிடிக்கும். வயசாகிறது எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறேன். என்னை வந்து எழுப்ப சொல்லியோ உருட்ட சொல்லியோ அப்புறப்படுத்தவோ யாருக்காகவும் நான் காத்திருக்கல. என்னோட வாழ்க்கை நிறைவா இருக்கு, அதுக்கு ஓய்வே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில தேவன் இருக்காரு, அதை நான் பிடிச்சு நிறுத்த முடியாது. அது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது தேவனுடைய குடும்பம். ஆனா ஒரு விஷயம் உறுதி ஜேம்ஸ் பெட்டி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள தேவனோட வாழ்க்கையை உள்ளுக்குள்ள உணராதவங்களும் இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது இதுதான், ஏசு கிறிஸ்துவ உங்க ரட்சகரா நீங்க அறியலன்னா அது உங்க விருப்பம், அது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு விஷயத்த நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும், நம்ம எல்லாரும் பாவீங்க. நமக்கு உதவத்தான் தேவன் அவரோட குமாரன் இயேசுவை அனுப்பினார். நம்ம கடனை கட்டுறதுக்காக, நம்ம பாவங்களுக்காக, மறிக்கிறதுக்காக அதை நாம் உணரணும். அதனால் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், என் தவறு தான் தேவனே, என்னை மன்னியும். இயேசுவே, என் வாழ்வில் நீர் வேண்டும், நீர் எனது வாழ்வில் வந்து எனக்குள் இருப்பீராக. இப்படி சொல்வது சாதாரணம். உங்கள் திரையில் ஒரு தொலைபேசி எண் இருக்கிறது, அந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். உங்களுடன் யாராவது ஒருத்தர் ஜெபிப்பார். நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபத்திற்கு பிறகு அந்த எண்ணில் நீங்கள் கூப்பிடலாம். உங்களுடன் நாங்கள் பேசுவோம், உங்களுடன் மீண்டும் ஜெபிப்போம். சில பொருட்களை உங்களுக்கு வழங்குகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கு அது உங்களுக்கு உதவும். தொடர்ந்து வர இருக்கும் தகவலை பாருங்கள். நாளை இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.